இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பன்னம்பாறைங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இங்கு வடக்கு பன்னம்பாறை குளத்திற்கு செல்லக்கூடிய ஓடையில் தான் இந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சிவபெருமானோட கால் தடம். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், விரல்கள் முதற்கொண்டு தெளிவாக தெரியும். இங்கே குதிரைகள் மற்றும் யானைகளோட கால் தடம்லாம் இருக்குது. நம்ம பார்த்துட்டுருக்கிறது குதிரை கால் தடம். பார்வதியார் தாகம் எடுக்கிறது என்று சிவபெருமானிடம் கேட்கும்போது, சிவபெருமான் தன் சூளாயத்தால் பாறையை தோண்டி தண்ணீர் வர வைக்கப்பட்ட இடம்தான் நாம் இப்போது பார்த்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்வதியார் மஞ்சள் தேய்ச்ச இடம். இதில் கோடுகளாக தெரிகிறது, இது வந்து பார்வதியார் சேலையே காயப்பட்ட இடம். கோடுகள் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்வதியார் வழுக்கி விழுந்ததாக சொல்லப்படுற இடம். இந்த இடம் தான் அது. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்வதியாரும் சிவபெருமானும் பல்லாங்குழி விளையாடிய இடம் தான் இது. தெரியும், பள்ளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, அழகாக தெரியுது. இந்த இடத்த பற்றின வரலாறை நான் இங்கே ஆடு மாடு மேய்க்க வர பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சிவபெருமானும் பார்வதியாரும் இந்த இடத்துக்கு குதிரை வண்டியில் வந்ததாக சொல்கிறாங்க. குதிரை வண்டி வந்ததுக்கான தடயங்களும் இருக்குது. குதிரை வண்டியோட சக்கரத்தோட தடங்கள் தான் இது. இரண்டு சக்கரங்களின் தடங்களும் மிக அழகாக தெளிவாக தெரிகிறது, உங்களுக்கே தெரியும். இருபுறமும் கோடுகள் போன்று தெரிகிறது. யானைகளும் வந்ததாக சொல்கிறாங்க, யானைகளோட கால் தடம் இது. இந்த இடத்துல பல்லாங்குழிகள் இருந்த பாறையை யாரோ உடைச்சிருக்காங்க. அந்த உடைக்கப்பட்ட இடத்துலையும் மறுபடியும்